ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டுக்கு பாஜக கட்சியே தேவையற்றது, தமிழக மக்கள் பாஜக வந்து மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக தொண்டர் மத்தியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜக ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டியில் சொல்லியிருக்காரு, நீட் தேர்வு பற்றி அவர் சொல்கிறாரு, பொது தேர்வு ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரி பசங்க தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், இந்த மாணவர்கள் எல்லாம் பொது தேர்வில் ஃபெயில் ஆகிட்டால் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தங்கை அனிதா பொது தேர்வில் எவ்வளோ மார்க் தெரியுமா? 1200க்கு 1176 வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டது நீட் தேர்வு அப்படிங்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொன்று சொல்கிறாரு, இந்த போராட்டம் இந்த உண்ணாவிரதமெல்லாம் வந்து தேவையற்றதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு பாஜக அப்படிங்கிற கட்சியே வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து கொண்டே போச்சுன்னா நான் சொல்கிறேன், ஒன்றிய பாஜகவையும் சேர்த்து அதிமுகவையும் வந்து தமிழக மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.